Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் ஒரு அங்கம். Multi-branded innerwear, எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். 90s, night suits, sports wear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. காரைக்காலில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க கடல் பாதுகாப்பு ஒத்திகையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கடந்த 2008 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மும்பையில் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு கடலோர மாவட்டங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் 2 நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டிற்கான முதல் ஒத்திகை நிகழ்ச்சி காரைக்காலில் 29 காலை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் கடலோர காவல்துறையினர் மீனவர் படகு மூலம் கடலில் ரோந்து சென்று தீவிரவாதிகள் ஊடுருவல் ஏதேனும் உள்ளதா என ஆய்வு செய்தனர். மேலும் கடலில் மீன்பிடித்து கரை திரும்பிய மீனவர்களிடம் கடலில் சந்தேகத்திற்கு இடமாக யாராவது செல்கிறார்களா என்றும் அப்படி சென்றால் உடனே காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் கடலோர கிராமங்களில் தற்காலிகமாக சோதனைச் சாவடி அமைத்தும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் கடலோர மீனவ கிராமங்களிலும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோட்டுச்சேரியில் 2.5 லட்சம் மதிப்புடைய போதைப் பொருட்களுடன் 2 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட சீனியர் போலீஸ் சூப்பிரண்ட் மணீஷ் உத்தரவின் பெயரில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் நிரவி காவல் ஆய்வாளர் லெனின் பாரதி, துணை ஆய்வாளர் பெருமாள் மற்றும் காவலர்கள் மதகடி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக மூட்டையுடன் மோட்டார் சைக்கிளில் வந்தவரை பிடித்து சோதனை செய்தபொழுது அவரிடம் இருந்த மூட்டையில் புகையிலை பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் விசாரணையில் அவர் காரைக்கால் முஸ்தபா கமால் வீதியைச் சேர்ந்த அப்துல் நாசர் என்பதும் நிரவியை அடுத்துள்ள கார்க்கமொழி கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவருடன் சேர்ந்து புகையிலை பொருட்களை மொத்தமாக வாங்கி கடைகளுக்கு விற்று வந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கார்க்கமொழி கிராமத்தில் உள்ள ஐயப்பன் வீட்டில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது வீட்டில் 300 மேற்பட்ட புகையிலை பாக்கெட்டுகளை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 2 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் 30 இன்று தொடங்குகிறது. காரைக்கால் அம்மையார் வரலாற்று நிகழ்வுகளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா 30 இன்று மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக July 1 காலை புனிதவதியார் தீர்த்தக்கரைக்கு வரும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையாருக்கும் பரமபத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெறும். மேலும் July 2 காலை சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் பவழக்கால் சப்பரத்தில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறும். July 3 அம்மையாருக்கு இறைவன் காட்சியளித்தல் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. மேலும் விழாவை ஒட்டி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் உத்தரவின் பெயரில் 300 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்கள் பாதுகாப்பு கருதி கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட உள்ளனர். மேலும் விழா ஏற்பாடுகள் குறித்து அறங்காவல் குழு தலைவர் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் செய்தியாளரிடம் கூறுகையில் 4 நடைபெறும் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அன்னதானம் வழங்க விரும்புபவர்கள் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் மாங்கனி இறைப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு இடத்திலும் முடிந்த பிறகு சாலைகளில் சிதைந்து கிடக்கும் மாங்கனி மற்றும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றவும் வெயிலின் தாக்கம் தெரியாத வகையில் சாலையில் தண்ணீர் ஊற்றவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்புத் துறையினர் 4 கோவில் அருகிலேயே தங்கி பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் இவ்விழாவில் பங்கேற்குமாறு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.